ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே தீபாவளி இல்லையா? தீபாவளியோட பிரதானமான நோக்கம் என்ன? எதுக்காக தீபாவளி கொண்டாடப்படுகின்றது? அசுரத்தனம் அழிந்து தர்மம் நிலைநாட்டப்பட்டதுனால்தான் தீபாவளி. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய கனவு, பாரதிய மக்கள், பாரதியர்கள் அத்தனை பேரோட கனவு, ஆசேத்து ஹிமாச்சலம், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரல, இந்த பக்கம் அட்டக்ல இருந்து கட்டக் வரல இருக்கக்கூடிய அத்தனை பேர்கள் கனவு இன்னைக்கு நினைவாயிற்று. என்னது? ஆர்டிகல் 370 ஸ்கிராப் செய்யப்பட்டு விட்டது மோடி அரசினால். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு! கிட்டத்தட்ட ஒரு எனக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட இப்போ எனக்கு வயசு 71. நான் ஒரு 4வதோ 5வதோ படிக்கும்போது ஆர்எஸ்எஸ் சேர்ந்தேன். அன்னிலிருந்து என்னுடைய கனவு இது. காஷ்மீருக்கு கூடிய இந்த ஸ்பெஷல் அந்தஸ்து இருக்கு இல்லையா, 370, அது நீக்கப்பட வேண்டும் என்று. என்ன மாதிரி கோடிக்கணக்கான ராஷ்டிரிய சுயம்சேவை சங்கத்தினுடைய சுயம் சேவகர்களுடைய வெறும் கனவு மாத்திரமில்லை நண்பர்களே, ஆதங்கம், தேசபக்தர்களின் தாபம். இந்த ஆர்டிகல் 370 எப்படா ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு அரசினால் கொண்டு வந்தப்பட்ட இந்த ஒரு அநியாயமான இந்த சட்டம் இருக்கே, காஷ்மீருக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து வழங்கக்கூடிய இந்த ஆர்டிகல் 370 அது நீக்கப்பட வேண்டும் என்று இன்னைக்கு அந்த நாள் வந்து விட்டது. ஆம், மோடி அரசினால் ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டு விட்டது என்று கெசட் நோட்டிபிகேஷன் வந்து விட்டது. இப்போதான் டிவியில பார்த்துட்டு இருக்கேன், நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ. ஆம், நமது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து அபிஷியலா பாராளுமன்றத்துல ராஜ்யசபையில அறிவிச்சிருக்கார். இது அறிவிச்சுட்டே இருக்காரு பாருங்க, நீங்களும் பார்த்துட்டு இப்ப லைவா போயிட்டு இருக்கு டிவி. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு! ஜம்மு காஷ்மீர் மற்ற மாநிலங்கள் மாதிரி அதுவும் ஒரு மாநிலம் அப்படிங்கறத எழுத்துப்பூர்வமாக என்று ஆக்கப்பூர்வமாக கான்ஸ்டிடியூஷன்ல இன்னைக்கு அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்து கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த மோடி அரசை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். சிங்கம் அல்லவா மோடி, நிறைவேற்றி காட்டினார். அடுத்தது என்ன? காலி விழுது நீங்க சொல்றதெல்லாம். அயோத்தியா, அந்த அயோத்தியால ஸ்ரீராமர் கோவில் கட்டும் நாளும் நெருங்கின்றிருக்கு, வெகு தூரத்துல இல்லை. சரி, அதெல்லாம் கூட கட்டும். இன்னைக்கு இந்த ஒரு ஹிஸ்டாரிக் டெசிஷன் மோடி எடுத்திருக்காரு இல்லையா. நமது இல்லங்கள், அத்தனை இல்லங்களும் இன்னைக்கு தீபாவளியா கொண்டாடுவோம். இனிப்புகளை மற்றவர்களுடன் வழங்கி அதையும் நம்ம வந்து நமது இன்பத்தை பகிர்ந்து கொள்வோம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரல நாடு ஒண்ணு அப்படிங்கிறத ஒரு இருமார்புடன், தேசபக்தியுடன் இந்த நாள் நாம கொண்டாடுவோம். குறைஞ்சது எல்லா வீட்டையும் நீங்க பாயசமாவது வச்சு எல்லாரும் சாப்பிடுவோம். இனிப்புகளை நண்பர்களுக்கு வழங்கி நமது இன்பத்தை, நமது சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வோம் மற்றவர்களுடன். மோடியின் நல்லாட்சி தொடரட்டும். வந்தே மாத்திரம், ஜெய்ஹிந்த்.